சார், நம்மகிட்ட சுவிட்சஸ் எல்லாம் வெறும் 10 ரூபாய்க்கு தரேன் சொல்றீங்க, உண்மையிலே 10 ரூபாய்தானுங்களா? 10 ரூபீஸ்க்கு தருங்க, 10 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி தரங்க. யூஎஸ்பியும் வந்துடும், டைப் சியும் வந்துடும். வீட்டில் எங்க இருந்தாலும் நம்ம இதை சார்ஜ் பண்ணிக்கலாம். நார்மலா இருக்கும்போது பாத்தீங்கன்னா சுவிட்ச் ஃபிளாட்டா இருக்கும், நீங்க ஆன் பண்ணும்போது தான் இந்த மாடல் வருங்க. இதோட பிரைஸ் எவ்வளவு சார்? இது 13.5 ரூபீஸ் வருதுங்க, வித் 10 இயர்ஸ் வாரண்டி தந்துடுறோம் இதுக்கு. இது 180 ரூபீஸ் எம்ஆர்பி வருங்க. ஆனா நாங்க கொடுக்குற பிரைஸ் பாத்தீங்கன்னா 44 ரூபீஸ்க்கு சேல் பண்ணிட்டு இருக்கிறோம். இதோட ஸ்மூத்னஸ் பாருங்க, குவாலிட்டியாக இருக்குது, ஸ்மூத்னஸ் இருக்குதுங்க. 369 ரூபீஸ் எம்ஆர்பி வருங்க. உங்களுக்கு கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 163 ரூபீஸ்க்கு நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம். 163 ஆல்மோஸ்ட் 60% கிட்ட நாங்கள் டிஸ்கவுண்ட்டில் டைரக்ட் கம்பெனிலேருந்து எடுக்கிறோம். எங்களுக்கு இன்டர்மீடியட்டாக யாரும் இல்லை, அதனால நாங்கள் எங்களுக்கு கம்பெனிலேருந்து எடுக்கிறனால பெஸ்ட் ப்ரைஸுக்கு ஹோல்சேல் ப்ரைஸுக்கு சப்ளை பண்ண முடியுது. பாயசம் வெளியே வா. ஆமாண்ணே. பால் பாயசமா? ஆமாண்ணே. வாங்க. என்ன தேவையோ இது வந்து பாத் பியூர்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் பண்ணிட்டு இருக்கிறோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் ஃபினிஷிங்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் எண்டிலையும் உங்களுக்கு எஸ்எஸ் ஃபினிஷ் தான் கொடுத்துருப்பாங்க. எஸ்எஸ் 304 கிரேட். ஓகே. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சார் நீங்கள் ரீட்டைல் கொடுப்பீங்களா இல்லை ஹோல்சேல்? இல்லை, நம்ம ஹோல்சேலுக்கு கொடுக்குறோம், ரீட்டைலுக்கு கொடுக்குறோம். மேஜர் நம்ம வந்து ஷாப் அரௌண்ட் 150 ஷாப்புக்கு கோயம்புத்தூர் சர்க்கிளில் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. அது போக இன்ஜினியர்ஸ், பில்டர்ஸு, பெரிய பில்டிங் எடுக்கிறவங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி ஒரு வீடு நான் கட்டுறோம், எங்களுக்கு ஃபுல் ரேஞ்சில் மெட்டீரியல் வேணும்னாலுமே நாங்கள் வந்து சப்ளை பண்ணுறோம். ஓகே. இது பார்த்தீங்கன்னா நம்ம க்ரீன் வேம்னு சொல்லி ஒரு டேப் பண்ணிட்டு இருக்கோங்க. இது 3 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோடு வருதுங்க. ஓகே. ஹாட் வாட்டர், கோல்டு வாட்டருக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது பிவிசி டேப் இல்லைங்க. பிவிசினா ஹாட் வாட்டருக்கு நம்ம யூஸ் பண்ண முடியாது, அதனால இது ஹாட் வாட்டர் கோல்டு வாட்டருக்கு யூஸ் பண்ணலாம். 3 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. 3 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. ஆமாம். ஒரு சின்ன லீக்கேஜ் இருந்தாலும் வந்து பீஸ் டு பீஸ் ரீப்ளேஸ் பண்ணி தந்துடுவாங்க. ஓகே. வித் ISIயோடு வந்துடும். நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா நம்ம க்ளோசட் பண்ணிட்டு இருக்கோங்க. சிங்கிள் பீஸ்ன்னு சொல்லுவாங்க, சிங்கிள் சூட் க்ளோசட்டுங்க. இது பார்த்தீங்கன்னா பேரிவேர்லேயும் நம்ம பண்ணுறோம், இன்னொன்று ராக்குங்கிற பிராண்ட்லேயும் பண்ணுறோம். ரெண்டு பிராண்டு பண்ணுறோம். பேரிவேர் வந்தீங்கன்னா 7800 ரூபீஸ்லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுங்க பிராண்டுங்க. அதே மாதிரி அதுக்கு கூட நம்ம 10,800 அந்த மாதிரி வேரியண்ட்லேயே இருக்குங்க. பேஸ் வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7800
ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா நம்ம ஆங்கிள் வால்வ்னு சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து ஒரு 480 to 600 ருபீஸ் ரேஞ்சில் வருங்க. நம்மகிட்ட வேறு 70 ருபீஸ் தாங்க. ஜஸ்ட் 70 ருபீஸ். இது வந்து ஒரு பாத்ரூமுக்கு பார்த்தீங்கன்னா அரௌண்டு 5 to 6 ஆங்கிள் வால் யூஸ் பண்ணுவோம். ஒரு ஒரு வீட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 ஆங்கிள் வால்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். கணக்கு பார்த்தீங்கன்னா 20 ஆங்கிள் வால்க்கு 12,000 வரும். ஆனால் நீங்கள் எங்கிட்ட வந்து வெறும் 1,400 ருபீஸ்க்கே வாங்கிக்கலாம். மெட்டல் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 222 ருபீஸுங்க. ஓகே, ஆனால் உங்களுக்கு கஸ்டமருக்கு நாங்கள் கொடுக்கறது 75 ருபீஸ் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் 75 வந்து கொடுத்துருக்கோம். 75 ருபீஸ் கொடுத்துருக்கோம். ஆல்மோஸ்ட் 70% டிஸ்கவுண்ட்டில் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஓகே, சீட்லேயே 24 வாட்ஸ் தான் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா 550 ருபீஸுக்கு நாங்கள் சப்ளை பண்ணிட்டு இருக்கிறோம். வித் மேட் ஃபினிஷோட பாடி இருக்குங்க. இதுக்கு வாரண்டி வருமா சார்? வாரண்டி இருக்கு, 2 இயர்ஸ் வாரண்டிங்க. இது போக நம்ம ஃபேன்ஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. ஃபேன்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஆட்டம்பர்க் பண்றோம், போலார் பண்றோம், கிராம்ப்டன் பண்றோம். மூணு பிராண்ட்ஸ் பண்றோங்க. ஃபேன்ல என்ன பிரைஸ்ல சார் இருக்கு நம்மகிட்ட? ஃபேன் வந்து 1,400 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 1,400 இருந்து இருக்கு. இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் வாரண்டி எல்லாம் வருமா சார்? எல்லாமே ஆன் சைட் வாரண்டிங்க. ஓகே, இதுமே பெடஸ்டல் கூட இருக்குங்களா? பெடஸ்டல் இருக்குங்க, வால் ஃபேன் இருக்குங்க. ஓகே, நம்ம இப்போ எலக்ட்ரிக்கல் பார்த்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட பிளம்பிங்கில் பிவிசி அண்ட் யூபிவிசி அண்ட் சிபிவிசி நம்ம பண்ணிகிட்ருக்கிறோம். இது பார்த்திங்கன்னா நம்மளோட பிவிசி எல்போ, இதில் பார்த்தீங்கன்னா 6 kg வந்துடும். உங்களுக்கு ISI மார்க்கோடு வந்துடும். இதோட வால் திக்னஸும் ஹெவியாக இருக்குங்க. நம்ம பிவிசிலேயே ஃபுல் ரேஞ்ச் இருக்குது, பைப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் பண்ணுறோம். அது போக பார்த்தீங்கன்னா யூபிவிசிலேயும் நம்ம பைப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் பண்ணுறோம், சிபிவிசியும் நாங்கள் பண்ணுறோம். நம்மளோட சிபிவிசி பார்த்தீங்கன்னா 95 degrees வந்து டெஸ்டிங் பண்ண வீடியோஸ் எங்கிட்டு இருக்குங்க, டெஸ்டிங் பண்ணிடுறாங்க. ஸோ நம்மளோட ஹையஸ்ட் ஹாட்டே பார்த்தீங்கன்னா ஒரு 80 degrees தங்கும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிராண்ட் வரைக்கும் 95 degrees வந்து ஹீட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதே மாதிரி நம்மளோட எல்லா பைப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸுமே 100% ISI டெஸ்டிங் முடிச்சுட்டு தான் கொண்டு வர்றாங்க. அதனால் குவாலிட்டி வைஸ் இப்போ 7 இயர்ஸாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம், எதுவுமே எங்களுக்கு டேமேஜோ எங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வந்ததில்லை, ஒரு கம்ப்ளைண்ட்டுன்னு வந்ததில்லை. அதனால தான் நாங்கள் இன்னும் கண்டினியூஸாக பண்ணுறோம். நிறைய கஸ்டமர்ஸ் இருந்தும் எங்கிட்ட ஃபீட்பேக்கும் வந்து குவாலிட்டி நல்லா இருக்குங்கிற ஃபீட்பேக் எங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்குங்க சார். இப்போ நம்ம வந்து யூபிவிசி பார்க்கலாம். யூபிவிசி பார்த்திங்கன்னா இவ்வளோ கேஜ் திக்னஸ் ஹெவியாக இருக்குங்க, 2 inches வருது. இது பார்த்திங்கன்னா ASTM ஸ்டாண்டர்டோடு வந்துடுங்க. ISI மாதிரி அமெரிக்கன் சொசைட்டி ஃபார் டெஸ்டிங் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க, அமெரிக்கன் ஸ்டாண்டர்டில் வர யூபிவிசி. இது வந்து ஃபுட் கிரேட் மெட்டீரியல். நம்ம நிறைய டைம் பிவிசி வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணுவோம், ஆனால் இது பிவிசி வந்து மென்ட் ஃபார் அக்ரிகல்ச்சர் பர்பஸ். அக்ரிகல்ச்சருக்கு நம்ம யூஸ் பண்ணோம், நிறைய டைம் நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுறோம். ஆனால் இது வந்து ஃபுட் கிரேடுங்க, நம்ம வீட்டுக்கு குடிக்கிற இடத்துக்குலாம் நம்ம இது யூஸ் பண்ணலாம். இதோட ஹெவினஸும் பாருங்கள், இது வந்து பால் பால்வும், இதுவுமே ஃபினிஷிங் நல்லா இருக்குங்க. யூபிவிசியில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பைப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் 1/2 inch 2 inches வரைக்கும் ஃபுல் ரேஞ்ச் இருக்குது. கம்பெனியில் 4 inches வரைக்கும் அவைலபிள் இருக்குது. எங்கள்கிட்ட ஸ்டாக் வந்து 2 inch வரைக்கும் எங்கள்கிட்ட அவைலபிள், பைப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. ஒரு ஷாப் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா எங்கிட்ட யூபிவிசி பிவிசி சிபிவிசி மூணு மெட்டீரியலும் A to Z எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங் இருக்குங்க, எல்லாமே வந்து எங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எத்தனை ஷாப் ஆரம்பித்தாலும் இமீடியட்டாக எங்களால் ஸ்டாக் கொடுக்க முடியும், அந்தளவுக்கு நாங்கள் ஸ்டாக்கு பண்ணி வச்சிருக்கோம். என்ன பண்ணி எல்லாம் வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க சார். தேங்க்யூ ஸோ மச் சார். உங்கள் கம்பெனி பார்க்குறப்ப வந்து பண்ணால் ப்ரைஸிங்லாம் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபிளாக இருக்குது. ஸோ வீடு கட்டுறீங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கஸ்டமர் வந்து உங்களை தேடி வரும்போது அட்ரஸ் எப்படி சொல்லுங்க சார்? இது வந்து கோயம்புத்தூர்லேருந்துங்க பாலக்காடு வர ரூட்டில் வேலந்தாவளங்கிற இடத்துல லொக்கேட் ஆகிருக்குங்க. ஸோ வரும்போது எனக்கு கால் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுப்பீங்க, அது கால் பண்ணுங்கள். எங்கள் மார்க்கெட்டிங் ஸ்டாஃப் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஓகே, அவங்க வந்து டீட்டெயில் லொக்கேஷன் ஷேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ மீட் பண்ணும்போது ஆல்டேஸ் வந்து வரலாங்களா இல்லை சண்டே அது மாதிரி ஹாலிடே இருக்குங்களா? சண்டே ஹாலிடேங்க. அதே மாதிரி வீக் டேஸில் வந்து மண்டே டு சாட்டர்டே 9 to 5 மட்டும் அவைலபிளாக இருக்கும். ஓகே, இப்போ டேரெக்டாக வந்து வர முடியல சார், எனக்கு வந்து பேமெண்ட் போட்டுவிட்றேன், எல்லாம் அனுப்பிவிட்ருங்க நீங்கள் அப்படின்னாலும் அந்த மாதிரி நீங்கள் பேமெண்ட் பண்ண எல்லாமே அனுப்பிவிட்டுருக்கீங்க. வெளியூருக்கு அனுப்பிட்டு ஆந்திரா இப்போ அந்தமானுக்கெல்லாம் அனுப்பிட்டு இருக்கிறோங்க. ஓகே ரைட் சார். ஸோ அவங்களாம் ஜஸ்ட் விசிட் பண்ணல, பட் பேமெண்ட் போட்டு அவங்க எடுத்துகிட்டு தான் இருக்கிறாங்க. ஓகே சார். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீடு கட்டிட்டு இருக்கீங்கனாலும் சரி, எலக்ட்ரிக்கல் ஐட்டம் அண்ட் பிளம்பிங் ஐட்டம் அண்ட் பாத்ரூம் ஃபிட்டிங் எல்லாமே வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப மணி சேவ் பண்ணால் கண்டிப்பாக சேவ் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். கஸ்டமர் வந்து டேரெக்டாக வந்து சேஸோ ஆன்லைன் கேட்டு நல்ல பெஸ்ட் சர்வீஸ் வந்து பண்ணி கொடுத்துருங்க. ஸோ நீங்களும் இந்த வீடியோ பிடிச்சாலத்துக்கு ஷேர் பண்ணிக்கிட்டே இருங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல கனல் மறுபடியும் மீட் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச். பை பை.